எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். குரல் 423. வணக்கம் நண்பர்களே, இந்த ஐக்கோ அறிவியல் தகவலில் நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே விசித்திரமான ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு தகவல். இந்த மாதிரியான ஒரு பொருளை வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். பொதுவாக ஆடுகள் மாடுகள் குதிரைகள் யானைகள் அப்படின்னு பல கால்நடைகளும் மனிதர்களும் நாய்களும் கூட ஒரு வகையில அவர்களுடைய கழிவை வந்து வெளியேற்றும் பொழுது அந்த கழிவு வந்து பெரும்பாலும் உருண்டையான ஒரு வடிவத்திலையும் சிலிண்டர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீளமான ஒரு வடிவத்திலையும் தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனா முற்றிலுமே முரணாக சதுரங்க வடிவுல அதாவது கியூபிக் ஷேப்ல கியூப் ஷேப்ல ஒரு விலங்கினம் வந்து தன்னுடைய கழிவை வந்து வெளியேற்றும். அது என்ன விலங்கினம், அது ஏன் அப்படி வெளியேற்றுது அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில ஐக்கோ அறிவியல் தகவல நம்ம பார்க்க போறோம். அறிவியல் ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய காடுகள்லயும் நிலப்பரப்புகள்லயும் மலைப்பகுதிகளிலையும் காணப்படக்கூடிய இந்த விலங்கினத்தை வந்து வாம்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாம்பாட்ஸ் விலங்கினங்கள் வந்து பாலூட்டி வகையை சார்ந்த மார்சுப்பியல் விலங்கினம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்சுப்பியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஒரு பாலூட்டி வந்து கருவுற்றும் பொழுது அந்த கருவை வந்து தன்னுடைய வயிற்றுல சுமந்து பல மாதங்கள் வரைக்கும் அதை பாதுகாத்து அது முழு வடிவம் பெற்ற பிறகு குட்டியாக ஈன்றெடுக்கும். ஆனா இந்த மார்சுப்பிய விலங்கினங்கள் பொதுவாக அவர்களுடைய குட்டிகளை வந்து ஒரு கருவுற்ற உடனே ஒரு சில வாரங்கள்லயே ஈன்றெடுத்து அந்த குட்டிகளை பின்ன பிறகு வயிற்றுல இருக்கக்கூடிய பை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல சுமந்து முழுதான வடிவம் பெற்ற பிறகு அதை வந்து வெளியில அனுப்பும். கங்காரு வகையை சார்ந்த விலங்கினங்களும் வந்து மார்சுப்பிய விலங்கினங்கள் தான். அந்த மாதிரியான மார்சுப்பிய விலங்கினங்களை சார்ந்த ஒரு விலங்கினம் தான் வாம்பாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலங்கு. அது ஏன் இந்த மிருகம் மட்டும் கட்டம் கட்டமா குழுக்கை கிளிடுது அப்படிங்கிற ஒரு கேள்வியில பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து பல வகையான ஆராய்ச்சி தரவுகளை வந்து வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஆராய்ச்சியாளர்கள் முதல் கட்டத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பெரும்பாலும் இந்த வாம்பாட்ஸுகள் வந்து மலை பிரதேசத்துல இருக்கிறதுனாலையும் மலைகள் வந்து சரிவாக இருக்கிறதுனால உருண்டையான கழிவு விட்டுச்சு அப்படின்னா அந்த கழிவு வந்து உருண்டோடி போய் எல்லைகள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வர வாய்ப்பு இருக்கு, இந்த சண்டையை தடுக்கிறதுக்காக கட்ட கட்டமா இட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு கருத்து வந்து ஆரம்பத்துல ஒத்துக்கிட்டாலும் பின்னாடி இது வந்து கரெக்ட் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு மேலும் சில ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் சயின்சஸ் மற்றும் பிசிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச்ல இந்த மார்சுப்பிய வாம்பாட்ஸுகள் ஏன் கட்ட வடிவத்துல கழிவிடுது அப்படிங்கறத வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீட்டான ப்ரூஃப்ஸோட நிர்ணயிச்சிருக்காங்க. அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, இந்த மார்சுப்பிய வாம்பாட்டுகள் வந்து பெரும்பாலும் நீர் ஆதாரம் மிகவுமே குறைந்த இடங்கள்ல உயிர் வாழ்றதுனால அவை உண்ணக்கூடிய இலைகள் தலைகள் அதுல இருக்கக்கூடிய நீர் சக்தியை முற்றிலும் தன்னுடைய உடம்பு உறிஞ்சி எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அவை இடக்கூடிய கழிவுல வந்து பெரும்பாலுமா இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை முற்றிலுமா உறிஞ்சிருமா. அந்த மாதிரி உறிஞ்சும் பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய கழிவு வந்து தானாகவே நார்மலாகவே வட்ட வடிவத்துல இருந்து கட்டமான வடிவமாக மாறுது அப்படின்னு ஒரு முதல் தகவலை வந்து சிமுலேஷன்ஸ் மூலமாகவும் பல ப்ரூஃப்ஸ் கொண்டும் நிர்ணயிச்சு சொல்றாங்க. இதே தவிர்த்து ரெண்டாவது வகையான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாம்பாட்டுகளுடைய உடம்பு அதாவது குடல் அமைப்பு பார்த்தோம்னா மற்ற விலங்குகள் மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு இல்லாம அதனுடைய பெருங்குடல் வந்து பெரிய அளவுல வந்து சதுரங்க வடிவுல செங்குத்தான பல டர்ன்ஸ் இருக்கும். அந்த வளைவுகள்ல வந்து அதனுடைய உணவு கழிவு வந்து கீழே விழும்பொழுது அந்த அதுவும் காய்ந்த உணவு கழிவு கீழே விழும்போது அந்த அந்த சமமான பகுதியில பட்டுப்பட்டு அது வந்து சதுரமான ஒரு வடிவத்துக்கு வருது அப்படின்னு ரெண்டாவது காரணமும் சொல்றாங்க. இது தவிர்த்து மூன்றாவது காரணமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீர் ஆதாரத்தை பெரிய அளவுல தன்னுடைய உடம்புல சேமிச்சு வச்சுக்கிறதுக்காக இந்த வாம்பாட் போன்ற கிரீச்சர்கள் வந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியில சின்ன சின்ன மாறுதல்களை உண்டாக்கியிருக்கு. அந்த மாதிரி மாறுதல்கள்ல இது ஒரு மாறுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வாம்பாட்டுகளை பத்தி இந்த ஐக்கு தகவலை உங்களுக்கு நான் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு காரணம் இருக்கு. முதல் காரணம் வந்து பெரும்பாலும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து வட்ட வடிவுல தான் இருக்கும். ஆனா வாம்பாட்டுகளினுடைய கழிவு வந்து அதற்கு முற்றிலுமான நேர்பாடான ஒரு விஷயம். ஏன்னா அவை கட்டமாக இருக்குது. கட்டமாக இயற்கையாகவே தோன்றக்கூடிய பொருட்கள் ஒரு சிலதான், அதுல வாம்பாட்டுகள் வந்து முக்கியமா பார்க்கப்படுது. இரண்டாவது மிக மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வாம்பாட்டுகள் மார்சுப்பிய விலங்கினங்கள் எல்லாமே வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழியக்கூடிய உயிரினங்கள்ல முக்கியமான ஒரு உயிரினமாக பார்க்கப்படுது. அந்த முக்கியமான உயிரினத்தையும் இந்த மாதிரியான உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான விசித்திரமான வித்தியாசமான தகவல்களை சொல்லி ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கும் ஒரு வண்ணமாக இந்த காணொலியை நாங்க உங்களுக்காக அமைச்சிருக்கோம். இந்த காணொலியை நீங்க பார்க்கும் பொழுது இயற்கை எவ்வளவு விசித்திரமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். மற்றொரு நாள் மற்றொரு அறிவியல் தகவலுடன் மீண்டும் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.